வணக்கம். சற்று முன்னிலே முக்கிய தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 சற்று முன் திடீர் அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசாக தரப்படுமா தரப்பட மாட்டாதா எல்லாமே இந்த வீடியோவில் நாம இப்ப பிரீஃபா பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றி, மழை பற்றியும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான சலுகை பற்றி ஒன்னுக்கொன்னு தேவையினா நம்மளோட சேனல கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெலி போற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பினர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருங்க. அதாவது திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டத்தை அதிமுக இன்று நடத்துகிறது என கூறப்பட்டு வரல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியை என்னென்ன கொடுத்தாங்களோ அந்தந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருங்க. அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 தராமல் இருக்கிறதுனால அது ஒரு போராட்டம். அதே போன்று இப்போ பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் விஜயகாந்த் ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 3000 பொங்கல் பரிசாக தர வேண்டும் அப்படின்னா அவங்க கூட கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசனாக தமிழக அரசு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 வகையான மளிகை பொருட்களும் தற்போது ஒரு கடை கரும்பு இலவசமாக வழங்க போகிறதா, அதுக்கு அரசாணை தற்போது வரைக்கும் வெளியிடப்பட்டாங்க. ஆனால் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா கூடவே நம்மளுக்கு வேட்டி சிலை நம்மளுக்கு இலவசமாக தரப்போதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கிய அறிவிப்பும் தற்போது வெளியிட்டாங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா வேட்டி சிலையும் ஒரு சில மாவட்டங்களில் உள்ள ரேஷன் அட்டை கடைகளுக்கு நம்மளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 தரப்படுவாங்களா தரப்பட மாட்டாதா மிகுந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் மீதமுள்ள 13 நாட்களில் நம்மளுக்கு கட்டாயம் கொண்டு வரப்படுவாங்களா அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு நம்மளோட சேனலில் அடுத்தது வெளியே பார்த்தலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 வகையான மளிகை பொருட்களும் வேட்டி சரியும் ஒரு கடை கரும்பும் நம்மளுக்கு இலவசமாக வழங்க போகிறதா தமிழக அரசு அதற்கான அரசாணை நம்மளுக்கு பிறப்பிக்கப்பட்டாங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.